நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே இந்த சட்டங்கள் மக்களவையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட போது அநேகமாக அனைத்து எதிர்க்கட்சிகளுடைய கருத்தும் இந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும், மாநில உரிமைகளுக்குள்ளே தலையிடுகின்ற சட்டங்களாக இந்த சட்டங்கள் இருக்கிற காரணத்தினால் இவை திரும்ப பெறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். தன்னுடைய மிருகபலத்தின் காரணமாக ஏற்க மறுத்த பிஜேபியை அதை கண்டித்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த மக்கள் எழுச்சி ஒரு மிகப்பெரிய பாடமாக இந்த அரசுக்கு அமையும். 20 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த அகாலிதளம் கட்சி இந்த கூட்டணியை உதறிவிட்டு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய தீவிரத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அன்றையிலிருந்து பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற மாநிலத்தினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை வாபஸ் பெற வேண்டும் சட்டங்களை என்று எதிர்த்து குறிப்பாக ஒப்பந்த விவசாயம் விளைபொருளுக்கான விவசாய விளைபொருளுக்கான விலை தீர்மானிக்கிறது, 2020 ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டத்தை எதிர்த்து அவர்கள் நடத்துகின்ற இந்த மிகப்பெரிய போராட்டம் இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது. 1 கோடி விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவது அமித்ஷா அரசாங்கத்திற்கும் மோடி அரசாங்கத்திற்கும் மட்டுமல்ல, எந்த ஒரு அரசும் தன்னுடைய மெஜாரிட்டி பலத்தின் காரணமாக மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றுவார்களே ஆனால் அது மக்களின் சக்தியினால் முறியடிக்கப்படும் என்பதை விவசாயிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா அரசாங்கம் இந்த 3 சட்டங்களையும் உடனடியாக திரும்ப பெற்று இந்திய நாட்டு விவசாயிகளுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் அந்த நியாயத்தை இந்த நாட்டு மக்களுக்கு பெற்று தருவார்கள் என்று நம்புகிறோம். அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையிலையும் மாநிலங்களவையும் இந்த 3 மசோதாக்களை பற்றி விவாதிக்க மறுத்து அவசர அவசரமாக இந்த மசோதாக்களை நிறைவேற்றினாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் விவாதிக்கிறோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம் அப்படின்னு மத்திய பாஜக அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் தேதி அந்த கூட்டம் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அதற்கு முன்னாலே நம்முடைய மாநில முதலமைச்சர் சொல்லுவதைப் போல இது ஏதோ பஞ்சாப் விவசாயிகள், ராஜஸ்தான் விவசாயிகள் பிரச்சனை மட்டுமல்ல, படிப்படியாக கொள்முதல் நிலையங்கள் மூடப்படும் என்பதும் ஆதாய விலை என்பது இருக்காது என்பதும் படிப்படியாக இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என்பதும் தமிழ்நாட்டு விவசாயிகளை இது பாதிக்காதா? ஆகவே முதலமைச்சர் சொல்லுவதைப் போலே இது வடநாட்டு விவசாயிகளுக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை என்பது நியாயம் அல்ல, சரியல்ல. பாரத பிரதமர் சொல்லுவதைப் போலே நஷ்ட ஈடு ஒரு விவசாயிக்கு பெற்றுக் கொடுப்பதாக சொல்லுகிறார். ஆனால் பிரச்சனை என்றால் பழைய சட்டத்திலேயே செக்ஷன் 19 அடிப்படையில் ஒப்பந்த விவசாயி தன்னுடைய நியாயத்தை செக்ஷன் 19 அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்ப புதிய சட்டத்தில் செக்ஷன் 19 என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் இதற்கு பதில் சொல்லுவாரா? இந்த நாடாளுமன்றத்திலேயே மேலவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த விஷயங்களை நாடாளுமன்றத்திலே பேசுகிற போது, சட்டத்தை எதிர்த்து பேசுகிற போது இவை அனைத்து விஷயங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது மறுத்திருக்கிற மத்திய அரசு இப்பொழுது எதிர்க்கட்சிகளிடத்திலே பேசுகிறோம் என்று சொல்லுவது, மாறாக விவசாயிகளிடத்திலே பேச வேண்டும், இந்த 3 சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றது என்னன்னா, இந்த விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான சட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இந்த கொக்கோ, கரும்பு, கோழி பண்ணை ஆகியவற்றில் ஏற்கனவே ஒப்பந்த முறை நடைமுறையில் இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு சட்டத்தை நாங்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஒன்றுமே பேசலையேங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் விளைபொருட்கள் வணிகம் வர்த்தக சட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே விற்பனை செய்யறதுக்கான சுதந்திரமும் இருக்கிறது. அந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அதே மாதிரியான ஒத்த சட்டங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது
ஏற்கனவே ஒப்பந்த விவசாயம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனா அது பணப்பயிர்களிலே மட்டும் இருக்கும். அத்தியாவசிய சட்டத்தின் அடிப்படையிலே இருந்து வட இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் அத்தியாவசியமான உணவுப் பொருள் பட்டியலிலே இருந்து அரிசி, கோதுமை, வெங்காயம் இவை அனைத்தை உருளைக்கிழங்கு உட்பட நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பதுக்கல் பதுக்கலுக்குத்தான் உதவி செய்யும் என்பதை அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள். அதிமுக சார்பிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய ரெக்கார்டில் அந்த விவரங்களை பார்த்தாலே இவை அனைத்தும் தெரியும் என்பதை சுட்டிக்காட்டுறோம். இது முதலமைச்சருக்கு தெரியாதா? அந்த கட்சியை தலைமை தாங்கி நடத்துகின்றவருக்கு இவை அனைத்தும் தெரியும். தமிழ்நாட்டில் இது பாதிக்காது என்று அதிமுக பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை ஆதரித்து இருக்கிறதை நியாயப்படுத்த சொல்லுகிற ஏற்பாடாகத்தான் இது தெரிகிறது. அவர்களோடு 20 ஆண்டு காலத்துக்கு மேலே இருந்த அகாலிதளம் வெளியே போயிருக்கிறார்கள், அமைச்சரவையை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே இருந்து இந்த சட்டத்தினுடைய தீவிரத்தன்மையை பாதிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா சார், இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா சாலைகளையும் நாங்க அடைச்சு போராடுவோம் அப்படிங்கிறது, அப்ப அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க, அதெல்லாம் நிபந்தனை ஏற்க முடியாது. நீங்க கூட நீங்க முதற்கட்ட பறவையில சொன்னீங்க, வழிகளை அடைக்க வேண்டாம், புராரின்ற ஒரு இடம் இருக்கிறது, ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது, அங்க வந்து போராடுங்க. அன்றைக்கு அதுக்கு அடுத்த நாளே மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றாங்களே, இது சரியான அணுகுமுறையா தெரியலையா? அதாவது இந்த போராட்டத்தினுடைய வடிவம் என்பது விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையை நியாயமான முறையில் சொல்லுவதற்காகத்தான் வந்தார்கள். ஒரு மாத காலம் பஞ்சாபிலேயும் ராஜஸ்தானிலும் போராடி பார்த்தார்கள். போராடும் போதே நேர்மையாக டெல்லிக்கு நாங்கள் வருவோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தவிர எந்த இடத்திலேயும் விவசாயிகள் வன்முறையில் ஈடுபடவில்லை. ஒரு ஜனநாயக ரீதியாகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஒரு ஜனநாயக ரீதியாகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். சட்டத்தை வாபஸ் பெறுங்கள், நாங்கள் உங்களிடத்திலே பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம், நீங்கள் பேச்சுவார்த்தை என்கிற போது என்ன பேச்சுவார்த்தை என்று கேட்கிறார்கள். எவ்வளவுதான் பலம் நாடாளுமன்றத்திற்குள்ளே இருந்தாலும் மக்கள் விரோத சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் மக்கள் அதை முறியடிப்பார்கள் என்பதை இந்த நாட்டினுடைய விவசாயிகள் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். போராடுகின்ற விவசாயிகளை பார்த்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று சொல்லுவதும், படிப்பாளிகளை பார்த்து நகரப்புற நக்சலைட்டுகள் என்று சொல்லுவதும, ஆன்டி இந்தியன் என்று சொல்லுவதும், இது எதுவும் முடியாவிட்டால் பாகிஸ்தான் ஏஜென்ட்கள் என்று சொல்லுவதும், இது எதுவும் எடுபடாவிட்டால் இந்து விரோதி என்று சொல்லுவதும் பிஜேபியினுடைய வழக்கமான தந்திரம் என்பதை கவனிக்கிறோம். இவை அனைத்தும் எடுபடாது. இந்திய தேசத்திற்கு தியாகம் செய்த இந்திய நாட்டினுடைய உழைப்பாளிகள் போராடுகிறார்கள். இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் எதிர் வினை என்பது இந்தியாவிலே இருக்கும். இந்தியாவினுடைய அனைத்து பகுதி விவசாயிகளும் டெல்லி அரசாங்கம் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை எப்படி கையாளுகிறது என்பதை பார்த்து அதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அரசை மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், கௌரவ பிரச்சனையாக பார்க்காமல் 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.